எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். அவர் நம்மையெல்லாம் நேசிக்கிறவர். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையை கொடுப்பதற்குத்தான் விருப்பமுள்ளவராயிருக்கின்றார். கடந்த மாதத்தில் இலங்கையில் நடந்த ஒரு உபவாச கூட்டம், அதில் ஆன்லைன் மூலமாய் நடந்த அந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்தே நான் அதிகமாய் அந்த கூடுகைக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதற்கு முன்பதாகவே இலங்கை தேசத்தில் நடக்கிற எல்லாவிதமான சூழ்நிலைமைகளையும் பார்த்து உள்ளம் உடைந்தவளாய் நான் பல நாட்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது உண்டு. இந்த பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலம் குழுவாகவும் சேர்ந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த கூடுகைக்காய் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அதிகாலையில் நான் எழும்பும் பொழுது என் உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் தொனித்தது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டவளாகவே நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன். இலங்கையே கலங்காதே என்பதுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை என் உள்ளத்தை ஆழமாய் அசைத்தது. இது என்ன சத்தம், இலங்கையே கலங்காதே என்று சொல்லி. அந்த சத்தத்தை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இது ஆண்டவருடைய சத்தம்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினேன். இலங்கை தேசத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்? இப்பொழுது இருக்கிற பஞ்சமான சூழ்நிலைமை, கொடூரமான சூழ்நிலைமை, மக்களுடைய தரித்திர நிலைமைகள், ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் நீர் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்தார். அந்த வேத பகுதியை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த வேத பகுதி இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் சொன்ன மீட்பின் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதி. அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் நான் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் மலைகளை, இஸ்ரவேல் தேசமே என்று வருகிற இடமெல்லாம் என் கண்களில் இலங்கை மலைகளை, இலங்கை தேசமே என்று சொல்வதை போல எனக்கு தோன்றியது. நான் உட்கார்ந்து அந்த வசனங்களை தியானித்து அந்த உபவாச கூட்டத்திலே செய்தியை பகிர்ந்து கொண்டேன். செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு என் உள்ளமெல்லாம் உடைந்து கண்களிலிருந்து கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது. என்னால் அடக்க முடியவில்லை. அப்படி ஒரு உள்ளம் நொறுங்கி இலங்கை மக்களுக்கு அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அது ஒருவேளை ஒரு சிறு கூட்டத்திற்கு நடத்தப்பட்ட ஜூம் மீட்டிங். ஆகவே நான் இலங்கையில் வாழுகிற எல்லா மக்களும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இந்த செய்தியை நான் பதிவிடுகின்றேன். எனக்கு அன்பான இலங்கை தேச மக்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் தேசத்தை நேசிக்கிறார். நீங்கள் மிக சிறிய தேசமாக இருந்தாலும் தேவ ஜனங்களாகிய நீங்கள் கண்ணீரோடு புலம்பலோடு ஆண்டவரை நோக்கி செய்கிற ஜபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாகவே இலங்கைக்கு ஒரு விடியல் வரும். நிச்சயமாகவே இலங்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். இலங்கைக்கு மீட்பு வரும். இலங்கையில் வாழுகிற மக்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடினால், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீங்கள் புறச்சாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடினாலும், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு அவர்களுடைய மலைகள் எல்லாம் பஞ்சத்தினாலும் சாபத்தினாலும் தவித்த பொழுது தீர்க்கனாகிய எசேக்கியேலை கூப்பிட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் மலைகளுக்கு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தையை இலங்கையில் வசிக்கிற ஒவ்வொரு ஜனமும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் தேசத்திலும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த அதே மீட்பை உங்களுக்கு தர உண்மையுள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேல் மலைகளை என்ற இடத்தில் இலங்கை மலைகளை என்று நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் உங்கள் தேசத்திற்கு கொடுக்கிற 5 ஆசீர்வாதங்களை நான் படித்தேன். அந்த 5 ஆசீர்வாதங்களையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, ஆண்டவர் உங்கள் தேசத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் தன்னுடைய கரத்தை உயர்த்துவாராம்.
ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். 36:7. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை பாருங்கள். கர்த்தர் உங்கள் தேசத்திற்காக கரத்தை உயர்த்துவாராம். கரத்தை உயர்த்துதல் என்பது ரெண்டு காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, எதிரிக்கு கொடுக்கிற தீர்ப்பை குறிக்கிறது. ரெண்டாவது, தன் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கிற தேச மக்கள் ஒருவேளை உங்களை பார்த்து உங்களை குறித்து பரிகசித்து உங்கள் மேல் இரக்கமில்லாத வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும், ஒருவேளை சத்துரு பிசாசானவன் உங்கள் தேசத்தை குறித்து நகைத்து, உன் தேசத்தில் நான் பஞ்சத்தையும் உன் தேசத்தில் குறைவையும் அனுமதித்திருக்கிறேனே பார் என்று சொல்லி உங்களை அவமதித்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கரத்தை உயர்த்தும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும் என்று சொன்னேன். ஒன்று, எதிரிக்கு நியாய தீர்ப்பு செய்வார். உங்கள் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி நின்று தேசத்தை இப்படிப்பட்ட ஒரு தருத்திர நிலைமைக்கு தள்ளின சத்துருவாகிய பிசாசுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வார். தேவ ஜனங்களே, நீங்கள் கண்ணீரோடு புலம்பலோடும் அழுகையோடும் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தன் கரத்தை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் தேசத்திற்கும் சொல்லுகிற முதலாவது வார்த்தை. உங்கள் தேசத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதத்தை 8 நான் வாசிக்க விரும்புகின்றேன். எசேக்கியேல் 36:8. இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்க விரும்புகின்றேன். இலங்கை மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ரெண்டாவது ஆண்டவர் உங்கள் தேசத்திற்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் எத்தனையோ நாட்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் நிலைமையை பாரும், எங்களை மறந்து விட்டீரா, நீர் கண்ணோக்கவில்லையா என்று கதறி அழுது ஜெபித்தீர்களே. இதோ வசனம் சொல்லுகிறதே, நீங்கள் உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் என்று சொன்னாரே, இந்த ஆண்டவர் உங்களை கண்ணோக்குவார், உங்களை பண்படு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சீர்படுத்துவார், திரும்ப ஸ்திரப்படுத்தி உங்கள் பட்சத்திலிருந்து கண்ணோக்கி உங்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவார். இதுதான் உங்கள் தேசத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம். ஆண்டவர் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னார். ஆண்டவர் பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இன்னொரு ஆசீர்வாதத்தை எசேக்கியேல் 36:11 வாசிக்க விரும்புகின்றேன். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற மூன்றாவது வார்த்தையை பாருங்கள். நீங்கள் பூர்வ நாட்களில் இருந்ததை விட நான் நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவார் என்றால் அது மிகுந்த சிறந்த ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒருவேளை உங்கள் தேசத்திற்கு இன்றைக்கு பல நாடுகளும் உதவிக்கரம் நீட்டலாம், உதவி செய்யலாம், பொருள் உதவி செய்யலாம், மற்ற பண உதவி செய்யலாம், ஏதோ மீட்பின் காரியங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த ஆண்டவர் நான் உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணு என்று சொல்லுகிறாரே, முந்தின சீரை விட உங்களை நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொன்ன இந்த தேவனுடைய வசனத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற நற்சீர் எங்களுக்கு வரட்டும் அப்பா. நீர் தருகிற சீரமைப்பு எங்களுக்கு வரட்டும், நீர் தருகிற மறுவாழ்வு எங்களுக்கு வரட்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். நீங்கள் கேட்கலாம், நற்சீர் என்றால் என்ன, கர்த்தர் எதை தர விரும்புகின்றார்? ஒரு சில வசனங்களை நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படி விரும்புகிறேன். இதே அதிகாரத்தில் எசேக்கியேல் 36:12. நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன்.
அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய், நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிறபடியினால், நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு அன்பானவர்களே, கடந்த நாட்களில் உங்கள் தேசத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் அது எத்தனை ஆறாக ஓடியது, சிந்தப்பட்ட இரத்தம், அது நிமித்தம் உண்டான கூக்குரல், விதவைகளாகி போன பெண்கள், பிள்ளைகளை இழந்த தாய், கணவனை இழந்த மனை, இப்படி எத்தனையோ கொடூரமான செயல்களும் இரத்தம் சிந்ததலும் உங்கள் தேசத்தில் நடந்தபடினால், எல்லா தேசத்தாரும் உங்கள் தேசத்தை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இரத்தம் சிந்திய ஒரு தேசம் என்று. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய மீட்பின் வார்த்தை உங்களுக்கு என்ன வருகிறது தெரியுமா? இனிமேல் நீ மனுஷர்களை சக கொடுப்பது இல்லை. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறபடினால், இலங்கை மக்களை, தேவ ஜனங்களை, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். இனிமேல் எங்கள் தேசத்தில் ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாதப்பா, இனிமேல் எங்கள் தேசத்தில் உயிர் சேதம் இருக்கக்கூடாதப்பா, கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் மாண்டு போகிற அந்த நிகழ்வுகள், அந்த யுத்தங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தில் நடக்கவே கூடாது, இனிமேல் நீ சாக கொடுப்பதில்லை என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் தன்னுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் தேசத்திலும் நிறைவேற்றுவார். வரப்போகிற தலைமுறையில் இதை போன்ற ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது என்ற ஒன்றுதான் உங்களுடைய ஜபமாய் இருக்க வேண்டும். அதுவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாயும் இருக்கின்றது. இந்த நற்சீரின் இன்னொரு பகுதி 34-35 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருக்கிற பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும், பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தேசத்தில் இனிமேல் நீ ஜனங்களை சாக கொடுப்பது இல்லை என்று சொன்னாரே, அந்த இரத்தம் சிந்துதலின் நிமித்தம் வந்த சாபம், அது நிமித்தம் வந்த பஞ்சம், அது நிமித்தம் வந்த தரித்திரம், இவைகளை கூட தேவன் மாற்றி போடுவாராம். வசனம் சொல்லுகிறது, தேசம் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிர் நிலமாய் மாறும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி கண்ணீர் சிந்தி, இந்த இரத்த பள்ளிகளின் சாபங்களுக்கு என்னை நீங்களாக்கும், எங்களை நீங்களாக்கும், தேசத்தை நீங்களாக்கும் என்று கேட்ட விண்ணப்பித்த ஜபங்களை ஆண்டவர் கேட்டு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். நான்காவதாக ஆண்டவர் உங்கள் தேசத்திற்கு கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை 25-27 நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த வசனத்தை பாருங்கள், இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் மனம் இறங்கி தேசத்தை சுத்திகரிப்பேன் என்று சொல்லுகிறார், இரத்த பழிகளை தேசத்தை விட்டு நீக்குவேன் என்று சொல்லுகிறார், இரத்தம் சிந்தின இரத்த கரைபடிந்த மக்களை எல்லாம் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் என்று. இலங்கை மக்களே, இலங்கை தேசத்தில் உள்ள அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவரை பார்த்து இந்த சுத்திகரிப்பிற்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். எங்கள் தேசத்தை சுத்திகரியும், இரத்த பழிகள் நிறைந்த எங்கள் தேசத்தை நீர் மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய மீட்பு வரட்டும், உம்முடைய ரட்சிப்பு வரட்டும், உம்முடைய வசனம் விதைக்கப்படட்டும், ஜனங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியட்டும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தை, ஆவிக்குரிய எழுப்புதலை எங்கள் தேசத்தில் தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற நான்காவது ஆசீர்வாதம். ஐந்தாவதாக
ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை வசனம் 28 நாம் வாசிக்கின்றோம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். இலங்கை தேச ஜனங்களே, நீங்கள் உங்கள் சொந்த தேசத்தில் குடியிருக்க முடியாதபடி துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு சிதறப்பட்டு நீங்கள் பல தேசங்களில் போய் குடியிருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களில் உங்கள் தேசத்தை தேவன் ஆசீர்வதித்து அங்கு சமாதானத்தையும் உயர்வையும் கட்டளையிடுகிறதுனாலே வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேசத்தில் குடியிருப்பீர்கள், நீங்கள் உங்கள் தேசத்தில் அமெரிக்கையோடு குடியிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று. இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு சிறிய தேசமான இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் தான். சிறிய தேசமான இலங்கையே, உனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் ஜீவனுள்ளவைகள். தேவ ஜனங்களை, இந்த வசனங்களை விசுவாசித்து இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களை உங்களுக்காக வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகின்றேன். வசனம் 37, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் என்றார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். கொஞ்ச ஜனங்களாய் தெய்வ ஜனங்கள் இலங்கையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். முழு உலகத்திலும் பல தேசத்திலும் சிதறி கிடக்கிற இலங்கையிலிருந்து குடியேறின மக்களே, உங்களுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் சொந்த தேசத்திற்காக இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணும்படி, இந்த 5 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இலங்கை தேசத்திற்கு கொடுக்கும்படி நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் மந்தை பெருகுவது போல ஜனங்களை பெருக பண்ணுவாராம். இலங்கையின் சாபங்களை மாற்றி இலங்கையை ஒரு ஆசீர்வாதமுள்ள தேசமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, இலங்கையை கலங்காதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காய் நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த முழு உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஜனங்களை அந்தந்த தேசங்களில் குடியிருக்க செய்து ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணி ஜனங்களுக்கு தானியத்தை விளைவிக்க பண்ணி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட போஷிக்கிற தேவன் நீங்கப்பா. கடலில் வாழுகிற மச்சங்களை கூட போஷிக்கிற தேவன் நீங்க. விசேஷமாக இந்த நாளில் இலங்கை தேசத்திற்காக நான் ஜபம் செய்கிறேன். இலங்கையில் வசிக்கிற மக்களுக்காய் ஜபிக்கிறேன் அப்பா. உம்முடைய அடியாளுக்கு நீர் கொடுத்த வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீர் இலங்கையை நினைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இலங்கையை கலங்காதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி. பட்சத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சுத்த ஜலத்தை தெளிப்பேன், சுத்தமாவீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் தேசத்திலே குடியிருப்பீர்கள், பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஒரு மீட்பின் ஆசீர்வாதத்தை சொன்னீரே, அதற்காக நன்றி. என் வார்த்தையை கேட்கிற இலங்கை வாழ் மக்கள், அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் அவர்கள் சிரசிலே இறங்கட்டும், அவர்கள் குடும்பங்களிலே இறங்கட்டும், அவர்கள் பட்டணங்களிலே இறங்கட்டும், அவர்கள் தேசங்களிலே இறங்கட்டும். தேசத்தின் இரத்த பழிகளை கர்த்தர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டதை அவை அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்து ஜனங்களின் பாவங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. சுத்த ஜலம் தெளிப்பேன் என்று சொன்னீர், என் ஆவியை அவர் உள்ளத்தில் வைப்பேன் என்று சொன்னீர். உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. இலங்கையை கலங்காதே என்று சொல்லி இலங்கைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய ஜனங்கள் இதை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே வர்ஷிக்க பண்ணும்படி உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி மன்றாட கர்த்தர் உதவி செய்யப்பா. எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம்.
உம்முடைய ஜனங்கள் மீண்டும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஜீவ வார்த்தைகளை நிறைவேற்றும் உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இலங்கையில் வசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். அதே போல உலகத்தின் பல தேசங்களில் பரம்பி கிடக்கிற இலங்கை மக்களுக்காகவும் ஜபம் செய்கிறேன். அப்பா உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. இலங்கை அரசாங்கத்திற்காய் ஜபம் செய்கிறேன். நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்யுங்க. தேசத்தின் புனரமைப்பு சீர்வாழ்வுக்காக நல்ல திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா உலக நாடுகள் உள்ளங்களில் ஆண்டவர் பேசி இலங்கைக்கு உதவிக்கரம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களையும் கேட்டு பரலோக தேவன் இரக்கம் செய்து இந்த தேசத்தை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறதுக்காக நன்றி அப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்யுங்கள். கர்த்தரோ உண்மையுள்ளவர். இந்த வசனத்தை என்ன நோக்கத்திற்காய் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதே போல பிற தேசங்களில் வசிக்கிற இலங்கை மக்களை உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்றால், வசதியாய் வாழ்வீர்கள் என்றால், சிறுமைப்படுகிற உங்கள் தேச மக்களை நீங்கள் நினைக்க வேண்டும். அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். உங்களால் ஆன உதவியை உங்கள் தேச மக்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். சிறுமைப்பட்ட மக்களை தூக்கி எடுங்கள். வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த தேசம் மறுவாழ்வு அடைய உங்களால் இயன்ற உதவிக்கரத்தை நீட்டி உங்கள் தேசத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை அருமையான உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.